காரக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்களின் ஜனன தினத்தை முன்னிட்டு ஒலிபரப்பாகும் சிறப்பு நிகழ்ச்சி. மூலநட்சத்திரத்தில் தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டம் கோவில்பட்டிக்கு சமீபத்தில் உள்ள காரக்குறிச்சி என்னும் சிறிய கிராமத்தில் பலவேசம பண்டாரத்திற்கும் செல்லம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இளமையில் காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள் பள்ளி படிப்பில் நாட்டம் செலுத்தவில்லை. தந்தையாரான பலவேசம பண்டாரம் அவர்கள் தனது குலத்தொழிலை விட அவ்வூர் கோவிலில் நாதஸ்வரம் வாசிப்பதில் அதிகம் அக்கறை செலுத்தி வந்தார். தனது மகனை சங்கீதத்தில் ஈடுபடுத்தும் நோக்கத்துடன் களக்காடு சுப்பையா பாகவதரிடம் வாய்ப்பாட்டினை கற்க ஏற்பாடு செய்தார். தந்தையினை தொடர்ந்து சிறு மாணவனாக இருக்கும் போதே இவர் நாதஸ்வரம் வாசிகளானார். அந்த நாட்களில் அயல்வீட்டில் வசித்தவரும் அவரின் பாலிய பள்ளிக்கூட நண்பரும் பிற்காலத்தில் இணைபிரியா ஜோடி நாயனக்காரருமான இளைஞர் கே எம் அருணாச்சலத்துடன் சேர்ந்து நாதஸ்வரம் வாசிக்கலானார். இவர்கள் இருவரும் சேர்ந்து ஜோடியாக நையாண்டி மேளம் கச்சேரிகள் செய்ய முற்பட்டு ஓரளவு உள்ளூரிலும் அயல் கிராமங்களிலும் புகழை ஈட்டிக்கொண்டனர். ஒரு நாள் இளைஞரான அருணாச்சலத்தின் எதிர்காலத்தை உருவாக்க திருவருள் கூட்டும் வகையில் நாதஸ்வர சக்கரவர்த்தி திருவாவடுதுறை டி என் ராஜரத்னம் பிள்ளை அந்த கிராமத்திற்கு ஒரு உற்சவத்திற்கு கச்சேரி செய்ய வந்திருந்தார். அப்பிரபல வித்வானின் கச்சேரிக்கு முன்னோடியாக இளம் அருணாச்சலம் ஜோடியின் நையாண்டி மேளம் இடம்பெற்றது. அப்பொழுது இளம் அருணாச்சலம் நாதஸ்வர சக்கரவர்த்தியைப் போல் பாவனை செய்து அவர் வாசிக்கும் முறையாகவும் அதே துணிப்படவும் ராஜரத்னம் பிள்ளை மாதிரி சங்கதிகளையும் பிர்காக்களையும் வாசித்தார். இவ்விசையை செவியில் நுகர்ந்தபடி அக்ரஹாரத்தில் இளைப்பாறிக் கொண்டிருந்த டி என் ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் தன்னை போல வாசித்துக் கொண்டிருக்கும் வித்வான் யாரென அறிய ஆவல் கொண்டவராய் இளம் அருணாச்சலம் தன்னிடம் அழைப்பித்து சீடனாக ஏற்றுக்கொண்டு அன்று அவரை தன்னுடன் திருவாவடுதுறைக்கு அழைத்துச் சென்றார். திருவாவடுதுறையில் சீடனாகவும் பின்பு கச்சேரிகளுக்கு ஜோடியாகவும் வாசித்து வந்த காரக்குறிச்சி அருணாச்சலம் சில வருஷங்களில் குருவின் ஆசியையும் பெற்றார். குருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார் காரக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்கள். அவரின் இல்லத்தின் உள்ளே போகும் பொழுது வரவேற்பது டி என் ராஜரத்னம் பிள்ளை அவர்களின் முழு அளவிலான புகைப்படமே. ஹார்மோனியம் திருநெல்வேலி முத்து ஐயரிடமும் விளாத்திக்குளம் சுவாமி அவர்களிடமும் பல சங்கீத நுணுக்கங்களையும் அவர்கள் சமீபத்தில் 86வது வயதில் சமாதியடைந்த தவத்திரு விளாத்திக்குளம் சுவாமிகளிடம் இவர் அபார பக்தி உடையவர். 1954 ஆண்டிலிருந்து 1964 ஆண்டு வரை இசை உலகிலே தன்னிகரற்றவராய் விளங்கினார் நாதஸ்வர மேதை காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள். காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களின் இசை கச்சேரி இடம்பெறாத சபாக்களோ இசை விழாக்களோ தமிழ்நாட்டில் இல்லை என்றே கூறிவிடலாம். 1961 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 தேதி தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்ற இசை விழாவில் இடம்பெற்ற இவரது கச்சேரியில் நீடாமங்கலம் சண்முக வடிவேல் அவர்களும் வலங்கமான் சண்முக சுந்தரம் அவர்களும் தவில் வாசித்தார்கள். அக்கச்சேரியிலிருந்து ஒரு பகுதி. Thank you.
Ah!
இந்திய குடியரசு தின விழா வைபவத்தில் கூட காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களின் இசை நிகழ்ச்சியே முக்கிய இடத்தினை பெற்றிருந்ததிலிருந்து அவரின் இசையின் தனித்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். காரக்குறிச்சி அருணாச்சலம் இல்லாமல் கல்யாணமே நடைபெறாது என்பார்கள். ஏனெனில் அவருக்கு வேற ஏதும் நிகழ்ச்சிகள் ஏற்கனவே ஒழுங்காகி இருப்பின் கல்யாண வைபவத்தையே ஒத்திவைத்து விடுவார்களாம். அவரின் இசையையும் அதன் இன்பத்தையும் நேரில் கேட்டு அனுபவித்தவர்களாலேயே வர்ணிக்க முடியும். அவரது நாதஸ்வர இசையின் மகிமைதான் என்ன. 1959 செப்டம்பர் 19 பருத்தித்துறை வள்ளிபுரக் கோவிலில் ரதோத்சவத்தன்று அவர் வாசித்த கச்சேரியில் பெரம்பூர் வெங்கடேசன் அவர்களும் அம்பாசமுத்திரம் குழந்தைவேலு அவர்களும் தவில் வாசித்தார்கள். அந்த கச்சேரியில் இருந்து ஒரு பகுதி.
காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களின் இசை கச்சேரிகளில் இடம்பெறும் புதிய புதிய சங்கதிகளை கேட்கும்போது அவரது கற்பனை வளம் நன்கு புலனாகும். இவரது கச்சேரிகளில் அடுத்து என்ன வாசிக்கப் போகின்றாரோ என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். தலை சிறந்த வித்வான்கள் பலர் முன்வரிசையில் இருந்து காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களின் இசை கச்சேரியை ரசிப்பதை பார்ப்பதே ஒரு தனி காட்சியாகும். 1960 ஜூன் மாதம் 9 தும்பளை பருத்தித்துறையில் நடைபெற்ற மனவிழாவில் இடம்பெற்ற அவரது கச்சேரியில் யாழ்ப்பாணம் தட்சிணாமூர்த்தி அவர்களும் பெரம்பூர் வெங்கடேசன் அவர்களும் அம்பாசமுத்திரம் குழந்தைவேல் அவர்களும் தவில் வாசித்தார்கள். அக்கச்சேரியிலிருந்து ஒரு பகுதி.
நாதஸ்வர வாத்தியத்தின் மூலம் இசையின் மகத்துவத்தை இசை உலகிற்கு உணர்த்தியவர் காரக்குறிச்சி அருணாசலம் அவர்கள். மாலை முதல் அதிகாலை வரை பல மணித்தியாலங்களாக தொடர்ந்து அவர் வாசித்த கச்சேரிகள் பல. நள்ளிரவில் கூட ரசிகப் பெருமக்களும் கலைஞர்களும் இவரது இசையில் வசப்பட்டு அமைதியாக இருந்து ரசிப்பார்களாம். இப்பொழுது இவர் வாசித்துள்ள ஹிந்தோள ராகத்தில் அமைந்த மாமவது ஸ்ரீ சரஸ்வதி என்ற கீர்த்தனையும், அதனைத் தொடர்ந்து நாககாந்தாரி ராகத்தில் அமைந்த சரசியநாப சோதரி என்ற கீர்த்தனையும் கேட்கலாம். Thank you.
திருப்புகள் பலவற்றை நாதஸ்வரத்தில் இசைத்து பலரையும் பக்தி வெள்ளத்தில் திளைக்க வைத்தவர். 1964 ஜனவரி மாதம் முதலாம் தேதி சென்னை மியூசிக் அகாடமியின் ஆதரவில் நடைபெற்ற இசைவிழாவில் இடம்பெற்ற காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களின் இசை கச்சேரிக்கு நீடாமங்கலம் சண்முக வடிவேல் அவர்களும், யாழ்ப்பாணம் தட்சிணாமூர்த்தி அவர்களும், பெரம்பூர் வெங்கடேசன் அவர்களும், அம்பாசமுத்திரம் குழந்தைவேல் அவர்களும் தவில் வாசித்தார்கள். இக்கச்சேரியில் அவர் வாசித்துள்ள காவாவா கந்தாவா என்ற பாடல் பொழுது கேட்கலாம். Thank you.
காரக்குறிச்சி அருணாசலம் அவர்களின் நாதஸ்வர இசையினால் பிரபலியம் அடைந்த திரைப்படம் கொஞ்சம் சிலங்கை என்பது ரசிகர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 1962 மே மாதம் 6ஆம் தேதி கொழும்பு கபிதாவத்தை ஸ்ரீ பாலசெல்வ விநாயகர் கோவிலில் அவர் வாசித்த இசை கச்சேரியில் யாழ்ப்பாணம் தட்சிணாமூர்த்தி அவர்களும் பெரம்பூர் வெங்கடேசன் அவர்களும் அம்பாசமுத்திரம் குழந்தைவேல் அவர்களும் தமிழ் வாசித்தார்கள். அக்கச்சேரியில் அவர் வாசித்த கொஞ்சம் சலங்கை என்ற படத்தில் இடம்பெற்ற சிங்கார வேலனை என்ற பாடலை இப்பொழுது கற்கலாம்.